ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஞானசபரி சேனல் நம்மளுடைய மாசியூ ராக்ஸ் விஷ்ணு பெருமாள் ஸ்டேட்டியூவ் ஆனது திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி சங்கம் நோக்கி சென்றது சங்கம் உள்ள ஒரு அம்மாப்பாளையம் கிராமம் சுமார் சங்கத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளியுள்ள அம்மாபாளையம் கிராமத்தில் அடைந்துள்ளது இது வரைக்கும் கடந்த பாதைகளில் இருந்த சவாலை விட இங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் சங்கம் நோக்கி செல்ல வேண்டிய சாலையில் இருக்கும் சவால்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப ரோடு வந்து பள்ளம் குண்டுமாக இருக்குது குண்டும் குயுமா இருக்குது பிரேக்கர்ஸ் இருக்குது மண் ரோடாக இருக்குது நிறைய இடத்துல தார் ரோடு சரியில்லாமல் மண் ரோடாகவும் இருக்குது இந்த சங்கம் பால் பண்ண இடம் இருந்து எடுக்கலான்னு சொல்லி எடுத்தாங்க ஆனால் அன்றைக்கி திடீர்னு பார்த்தோன்னா அந்த பதினாறு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக பதினாறு டயர் வந்து பஞ்சர் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து அந்த டயரை மாற்றுறதுக்கு மும்பையிலேருந்து அதனுடைய பேர் பேர்ஸ் பார்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்காங்க அதனால் டிலே ஆச்சு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பதினாறு டயர் பஞ்சர் ஆனதை எடுத்து ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாங்க மூவ் பண்ண அடுத்து ஒரு நூறு மீட்டரை கூட போயிருக்காது அங்கெல்லாம் வந்து அடி கிட்டத்தட்ட பள்ளம் வாய்டு இருக்கிறதுனால ஒரே டைமில் முப்பது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு ஸோ அந்த முப்பது டயர் பஞ்சர் ஆனதுனால இப்போ திருப்பி அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கு இங்கேருந்து இதை சீ திரும்ப சீர் செஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இவங்க அதுக்கு வெ வேறு என்ன மாற்று அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க இங்கேருந்து இந்த கோயில் நிர்வாகம் மேபி இந்த பதினெட்டு கிலோமீட்டரை தாண்ட தாண்டிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் மேஜராக வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ஹைவே அப்புறம் அவங்களுக்கு பெங்களூருக்கும் ஒரே ரோடு நல்ல ரோடாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த பதினெட்டு கிலோமீட்டர் தாண்டுறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சிலையை சுற்றி இந்த கல்லில் பார்க்க வர பக்தர்கள் பார்க்க வரவங்க எல்லோரும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஏதாச்சும் ஒன்று எழுதி எழுதி இந்த சிலையை கல்வெட்டு போல் உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த சிலையை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்